பார்த்திங்கன்னா சுவையான அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் எடுத்தோண்டி பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு வெங்காயம், 10 வெங்காயம், அடுத்து 2 பச்சை மிளகாய், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஓ 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அடுத்து சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப சாம்பார் பொடி கூட்டவோ இல்லை குறைச்சிக்கவோ செய்யலாம். சாம்பார் பொடி நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 இது தண்ணி எவ்வளோ உங்கள் குக்கரில் பிடிக்குமோ அந்தளவுக்கு தண்ணியை நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடைசியாக ஆயில் விட்டுக்கணும். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து மேலாப்பில் 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பருப்பு காய் எல்லாம் ஒட்டுக்காக உங்களுக்கு வேகும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 3 டைம் கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக நான் 1 விசில் தான் விடுவேன், இல்லாட்டி பருப்பு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ 1 விசில் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு பருப்பு கிடைக்கும், எல்லாம் வெந்து இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு கப் இதுக்கு செக் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றுறனால உங்களுக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி விட்டுடலாம். முதல் எடுத்துண்டி ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு வரமிளகா, ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடுதலாக காரம் தேவைப்படுது அப்படின்னா வரமிளகா நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். மொதல் வரமிளகா போட்டிங்கன்னா தான் காரம் எண்ணெயில் நமக்கு ஏறும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வடகம் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க குக்கரில் சாம்பாரில் இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுவையான சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி.